வணக்கம். இன்றைய செய்திகளை பார்ப்போம். இன மற்றும் சமய வெறுப்புணர்வு தூண்டுவோருக்கு எதிராக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுவோரை அரசாங்கம் சகித்துக் கொள்ளாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதோடு இனங்களுக்கிடையே வெறுப்புணர்வு தீயை மூட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் எந்தவொரு முயற்சியையும் கண்காணிக்கும்படி அதிகாரிகளுக்கு தாம் பணித்திருப்பதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அன்வார் தெரிவித்தார். குறிப்பிட்ட சில தரப்பினர் வெறுப்பு அல்லது அவநம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றனர். இதனை பயன்படுத்தி கொண்டு சிலர் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடும் என்றும் அன்வார் நினைவுறுத்தினார். அனைத்து இன மக்களின் அமைதி மற்றும் ஐக்கியத்தை தற்காப்பதில் தாமும் அமைச்சரவை உறுப்பினர்களும் உறுதிப்படுத்துவோம். நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையையும் நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம் என அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அன்வார் கூறினார். Saya ingin tegaskan semula, kita tidak akan bertolak ansur dalam hal ini. Sebarang usaha oleh sesiapa pun yang cuba mengadu domba, menghangatkan suhu kaum atau agama di negara ini tidak akan diizinkan. Saya telah mengarahkan seluruh pasukan keselamatan untuk waspada kerana orang yang desperate atau rasa tercabar akan menggunakan sentimen ini dan rakyat yang miskin akan diupah untuk menimbulkan apa-apa juga kekacauan. Jadi saya ingin tegaskan dan kabinet bersama dalam hal ini untuk memastikan bahawa keamanan, perdamaian semua kaum dipertahankan dan tidak akan bertolak ansur sedikit pun. ஈராயிரத்தி 2025 50 விழுக்காடு உயரிய தொழில்திறன் தொழிலாளர்களை உருவாக்கும் பொருட்டு 100 நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுவதில் மனிதவள அமைச்சு ஒத்துழைக்கும் என்று அதன் அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் 6.7 பில்லியன் ரிங்கிட்டை தொழில் கல்விக்கு ஒதுக்கி வருகிறது. எனவே நாட்டின் தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்றவாறு தொழிலாளர்களை உருவாக்க மனிதவள அமைச்சு பாடுபடும் என சிவகுமார் கூறினார். மேற்கத்திய நாடுகளில் தொழில்திறன் கல்வியை கற்பதில் அதிக மாணவர்கள் ஆர்வம் செலுத்துகின்றனர். அதனால் ஜெர்மனி போன்ற நாடுகள் தொழில்துறையில் பெரிய முன்னேற்றம் அடைந்துள்ளதோடு தொழில்திறன் பெற்ற தொழிலாளர்களும் உயரிய வருமானத்தை பெறுவதையும் சிவகுமார் சுட்டிக்காட்டினார். மலேசியாவும் இந்த இலக்கை நோக்கி செயல்படுவதற்கு நேரம் வந்துவிட்டதால் தொழில்திறன் பயிற்சிக்கு மனிதவள அமைச்சு முன்னுரிமை கொடுக்கும் என அவர் விவரித்தார். முஸ்லிம் அல்லாதார் வழிபாட்டு தலங்களுக்கு அருகே பள்ளிவாசல்களை அரசாங்கம் கட்டக்கூடாது என கோலலங்கட் நாடாளுமன்ற பாஸ் கட்சியைச் சேர்ந்த அமத் யூனுஸ் ஐரி கேட்டுக்கொண்டது இஸ்லாமிய உணர்வை வெளிப்படுத்துவதாக இல்லை என சர்வாக் அமைச்சர் அப்துல் காரிம் ரஹ்மான் சாடினார். இதுபோன்ற தீவிரவாத கருத்துக்கள் நிச்சயம் உண்மையான இஸ்லாமிய உணர்வை பிரதிபலிக்கவில்லை என மாநில இளைஞர் விளையாட்டு மற்றும் தொழில் முனைவர் அமைச்சருமான அப்துல் காரிம் தெரிவித்திருக்கிறார். இஸ்லாம் மற்றவர்கள் மீது அல்லது முஸ்லிம்கள் அல்லாத அண்டை அயலாரிடம் வெறுப்புணர்வை ஊக்குவிப்பதில்லை என்பதோடு இத்தகையோர் நாட்டின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என அவர் கூறினார். இதுபோன்ற பயனற்ற பேச்சுகளுக்கு அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதோடு மலேசியாவின் பல இனங்கள் மற்றும் பல்வேறு சமயங்களை வெறுப்பவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்றும் அப்துல் காரிம் வலியுறுத்தினார். ஸ்லாங்கூரில் தேர்தலை சந்திக்கவிருக்கும் பர்சத்து கட்சி மந்திரிபசார் பதவிக்கான வேட்பாளர்களாக அஸ்மின் அல்லது ரட்ஜி ஜீடின் ஆகியோரை குறிப்பிடவில்லை என தெரிவித்துள்ளது. இதற்கு முன் நடைபெற்ற பர்சத்து தலைமைத்துவ கூட்டத்தில் ஸ்லாங்கூர் மந்திரிபசார் விவகாரத்தில் எவரையும் போஸ்தோ போயாக நிறுத்துவதில்லை என முடிவு செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் பர்சத்து தலைவர் அப்துல் ரஷீத் அசாரி தெரிவித்தார். ஏற்கனவே நடைபெற்ற பர்சாத்து தலைமைத்துவ மன்ற கூட்டத்தில் இது தொடர்பாக தெளிவான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் சிறார் பாலியல் குற்றச்செயல்கள் அதிகரித்திருப்பதற்கு இணையம் காரணம் என குற்றம் சாட்டியிருக்கின்றார் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர். அதையடுத்து அந்த குற்றச்செயல்களை களைய ஆபாச இணையதளங்களை முடக்குமாறு துணை அமைச்சர் ஐமான் அத்திராசாபு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்.
அளவின்றி ஆபாச தளங்களை எங்கிருந்தும் பார்க்கும் சூழல் உருவாகியுள்ளது. அதனால் சமூக வலைத்தளம் மற்றும் இணைய மோகத்தால் இது போன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். எனவே ஆபாச தளங்களை மூடுவது உட்பட கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என துணை அமைச்சர் குறிப்பிட்டார். சிறார்களையும் பெண்களையும் உட்படுத்திய பாலியல் குற்றச் செயல்கள் நாட்டில் அதிகரித்திருப்பதாக நேற்று புக்கிட் அமான் குற்ற புலனாய்வு பிரிவின் இயக்குநர் டத்துஸ்ரீ அப்துல் ஜலீல் ஆசான் கூறியிருந்தது தொடர்பில் துணை அமைச்சர் அவ்வாறு கருத்துரைத்தார். குளோமேக் சைபர் ஜெயாவில் உணவகத்தில் உணவு உட்கொள்ள வந்த மது அருந்தியதாக நம்பப்படும் ஆடவர் கும்பல் ஒன்று அந்த உணவகத்தின் ஊழியர்களுடன் தகராற்றில் ஈடுபட்டனர். அந்த உணவகத்திற்கு வந்த மூவரில் இருவர் நசிக்கண்டார் பகுதியில் இருந்தனர். மது போதையுடன் இருந்த மூன்றாவது நபர் தனது கையினால் உணவை எடுத்துள்ளார். தனக்கு முன் உள்ள வாடிக்கையாளருக்கு பரிமாறிய பின் உணவு விநியோகிக்கப்படும் என அந்த உணவகத்தின் ஊழியர்களில் இருவர் கூறியதை தொடர்ந்து ஆத்திரமடைந்த அந்த சந்தேக பேர்வழிகள் அந்த ஊழியர்களை தாக்கியுள்ளனர் என சிப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி வான் கமருல் அஸ்ரான் தெரிவித்தார். அதோடு அங்கிருந்த உணவு தட்டுகளையும் அவர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். அந்த ஊழியர்கள் தலை மற்றும் தோளில் காயமடைந்ததை தொடர்ந்து உணவக உரிமையாளர் போலீசில் புகார் செய்தார். இதனைத் தொடர்ந்து 51 மற்றும் 50 வயதுடைய இரண்டு நபர்கள் சிப்பாங் வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டனர். அந்த இருவரும் போதைப்பொருள் மற்றும் இதர குற்றச்செயல் பின்னணியையும் கொண்டிருந்ததாக ஏசிபி வான் கமருல் அஸ்ரான் விவரித்தார். ஜானா விபாவா தொடர்பாக MACCயின் விசாரணையில் லஞ்ச ஊழலில் முக்கிய நபராக சந்தேகிக்கப்படும் டத்தோ ராய் எனப்படும் உசேன் நாசிரை மேலும் 4 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற உத்தரவை MACC பெற்றுள்ளது. உசேன் நாசிரை 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு MACC கோரியது. எனினும் உசேனின் வழக்கறிஞர் இதற்கு ஆட்சேபித்தார். இதற்கு முன்னதாக இவ்வார தொடக்கத்தில் அவருக்கு எதிராக MACC ஏற்கனவே 3 நாட்கள் தடுத்து வைக்கும் உத்தரவை பெற்றிருந்தது. அவருக்கு நேற்று போலீஸ் ஜாமீன் வழங்கப்பட்டது. எனினும் விடுதலை செய்யப்பட்ட பின் அவரை மீண்டும் MACC கைது செய்தது. ஜானா விபாவா திட்டம் தொடர்பான விசாரணையை தடுப்பதற்காக 400,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதற்காக MACC அதிகாரி ஒருவர் உட்பட கைது செய்யப்பட்ட 5 பேரில் உசேனும் அடங்குவார். விமானத்தின் வர்த்தக வகுப்பில் நாய் ஒன்று ஹாங்காங்கிலிருந்து இஸ்தான்புலுக்கு சொகுசாக பயணம் செய்த புகைப்படங்கள் வெளியாகி சமூக வலைத்தளவாசிகள் பலரை பெரிதும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. 4 வயது ஃபிஃபி என்று அழைக்கப்படும் அந்த நாய் தலையணை மீது தலையை வைத்து கொண்டு போர்வைக்குள் தூங்கும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் பெரிதும் பகிரப்பட்டிருக்கின்றன. 11 மணி நேர விமான பயணத்தின் போது ஃபிஃபி மிக நிதானமுடன் காணப்பட்டதாக அதன் உரிமையாளர் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த ஹெலன் ரொசாலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஃபிஃபி தனது ஆடம்பரமான பயணத்தின் போது வசதியாக தூங்கி ஓய்வெடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தனது மகளைப் போல அந்த நாயை கவனித்து கொண்ட அதன் உரிமையாளரின் செயலை சமூக வலைத்தளவாசிகள் சிலர் குறை கூறவும் செய்தனர். ஒரு நாயிற்காக $1,000 பணத்தை செலவழிப்பதை பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்கிறது. தத்தெடுப்பதற்காக 1,000,000 குழந்தைகள் காத்திருக்கின்றன. அந்த குழந்தைகளை தத்தெடுத்திருக்கலாம் அல்லது பசியால் வாடும் 1,000,000 குழந்தைகளுக்கு உணவளித்திருக்கலாம் என வலைத்தளவாசிகள் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்க மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன்.